இன்றைக்கி காலகட்டத்தில் நோய்கள் பெருகிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் நம்ம இருக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நோய்கள் வருது. இருந்தாலும் இன்றைக்கி கொரோனாங்கிறது ஒரு பெரிய, அதாவது மனித உயிரையே பழிவாங்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம், அதாவது நோய்கள் வராமல் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த நோயிலேருந்து விடுதலை பெறலாம், விடுபடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம எடுத்த உடனே மருத்துவம், பெரிய பெரிய மருத்துவத்தை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுற்றி எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள்னு சொன்ன உடனே நீங்கள் அதாவது மலை, காடு, அந்த மாதிரி பெரிய பெரிய, அதாவது வேறு வேறு இடங்களுக்கு போய் அமேசான் காட்டில் சில மூலிகைகள் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் தேடி அலைஞ்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் வீடுகளில் ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய மூலிகைகளை கூட, அதுவே உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி வச்சுக்கணும் வச்சுங்களேன், அது ஒரு மூலிகை, அது ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அதோட பலன் தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி. செம்பருத்திங்கிறது நீங்கள் செம்பருத்தின்னு கேட்டோன்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது. அடுக்கு செம்பருத்தி, இன்னும் பல வித, அதாவது பல நிறங்களில் செம்பருத்தி பூ இருக்குது. அதனால் அதில் நீங்கள் அடையாளம் கண்டு எந்த பூவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அஞ்சு இதழ் உள்ள பூவை தான் பயன்படுத்தணும். அதுவும் சொல்லப்போனால் அந்த செம்பருத்தி அப்படிங்கிறது அதோட பேர் பார்த்திங்கன்னா செம்பரத்தை அப்படின்னு சொல்ல தான் ரொம்ப சரி. செம்பருத்தி பூக்கள்ங்கிறது அது பருத்தியில் ஒரு வகை, அதோடய மருத்துவ குணமே தனி. ஆனால் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடியது செம்பருத்தி, நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க செம்பரத்தை. ஆனால் அதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது, நம்ம அதுக்காக அதை தவிர்க்க வேண்டாம். அது நிறைய நோய்களுக்கு இப்போ நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதய நோய்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து. வெறுமனே பச்சையாகவே நீங்கள் காலையில், இப்போ இதய நோய்களில் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்க ஒரு அஞ்சு, அதாவது அஞ்சு இதழ் கொண்டு அந்த பூவை அப்படியே வெறுமனே வாயில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா போதும். அதில் லேசாக ஒரு மழுமழுன்னு ஒரு சுவை, பெரிய சுவை இருக்காது. நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். காலையில் வெறும் வயிற்றில், பொதுவாகவே நம்ம மூலிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிட தான் ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூலிகை நீங்கள் பலவித நோய்களுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களோட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது. பெண்களை பாடாப்படுத்திட்டு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறு, அடுத்து வெள்ளைப்படுதல், இன்னும் சொல்லப்போனால் அதாவது பருவ வயது வந்து கூட சில பெண்கள் உங்களுக்கு, அதாவது வயசுக்கு வராமல் சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் சொல்லுவாங்க இன்னும் வயசுக்கு வரலை அப்படின்ட்டுப்பாங்க. அந்த மாதிரி வயசுக்கு வராத பெண்களை, வயசு கரெக்ட் குறிப்பிட்ட வயசு வந்திருக்கும் ஆனாலும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணலாம், தினமும் காலையில் கொஞ்சம் ஒரு உங்கள் தேவையான அளவு, ஒரு பூ போதும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பூ கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி வெறுமனே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும், அதிலேருந்து விடுதலை பெறலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அதாவது வயசுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறகு அந்த தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கூட பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரி செம்பருத்திப்பு பல நோய்கள்லேருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. நீங்கள் உங்கள் வீடுகளில் சும்மா வளர்க்காக அதாவது ஒரு பேருக்கு சில வீடுகளை பார்த்திங்கன்னா அதை பூஜைக்கு பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாமல் அதோட பலன்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னெல்லாமோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதிரி நீங்கள் அடித்து பாருங்கள், செம்பருத்தி அப்படின்னு அடித்தாலே வரும், செம்பருத்தி இல்லை செம்பரத்தை, அதை தேடி பாருங்கள், அதோடய பலன்கள் என்னென்னு பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. அதோடய பலனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பலன் இருக்குது. எளிமையான மூலிகை, எந்தவித பத்தியும் கிடையாது. நீங்கள் எந்த நேரம்னாலும் சாப்பிட்லாம், குறிப்பிட்டால் காலை, அதாவது அதுக்காக எந்த நேரங்கிறத விட நீங்கள் இரவு நேரம் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. காலையில் மழைக்காலம் கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. சில பேருக்கு அந்த சளி பிரச்சனை இருந்தால் வேணால் கொஞ்சம் அந்த நேரத்தில் வேணால் விட்டுட்டு மற்ற காலங்களில் தாராளமாக சாப்பிடுங்க. பக்க விளைவுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி பல, அதாவது அந்த செம்பருத்தி பூவை நீங்கள் வெறுமனே சாப்பிட்றதோட ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஜூஸ் அப்படிங்கும்போது, அதாவது நம்ம தமிழில் சாறு அப்படின்னு சொல்கிறோம், அது கூட நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து அரைச்சி நீங்கள் வடிகட்டி அதை சாறு எடுத்து குடிச்சிக்கலாம். கொஞ்சம் தேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்திருக்கு, அதனால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஏதோ நம்ம கடைகளில் வாங்கி இல்லைனா வீடுகளில் கூட வேறு ஜூஸ் பண்ணி குடிப்போம். இந்த மாதிரி செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் தயாரித்த பூ, நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்னெல்லாமா ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இதை எடுத்து போடுங்க, வாட்ஸ்அப்பில் பகிருங்க,
அது மூலமாக நாலு பேர் பலன் பெறுவாங்க. அதாவது நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த இதோட பலனை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள், பல நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.